ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நோப் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா M3 ராயல் பாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்க்கலனா மேலே ஐ பட்டன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது M4 ராயல் பாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் 1-50 என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முடியும், மறக்காமல் டைசன் நோக்கி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் உடைய கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் டு த வீடியோ. எம்ஃபோரோட ராயல் பாஸ் தீம் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்க போது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பேட் இம்ப்ரெஷன், ஏகேஎம் ஸ்கின்னு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கேவலமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் அவுட்ஃபிட்டு ஓகே நைஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும், ஒரு ஆவரேஜ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். பில்டப்பாலாம் என்னால் சத்தியமாக அந்த ஏகேஎம் ஸ்கின்னு சொல்லவே முடியலங்க. சைபோர்க் ஏகேஎம் சைபோர்க்கு அவுட்ஃபிட்டு ஓகே. அதுக்கடுத்து ஒரு ஹெட் பீஸ் கொடுக்குறாங்க, இந்த ஹெட் பீஸ் போட்டவொடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவில் லுக் கொடுக்குது அந்த ஒயிட் கலர் அவுட்ஃபிட்டுக்கு. பட் ஏகேஎம் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கைஸ் எனக்கு வந்து தோணுது. அது எனக்கு ரொம்ப வருத்தம் பா, ரொம்ப ரொம்ப வருத்தம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கு பேராஷூட் ஃபினிஷ் வந்து கொடுக்குறாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, இதுவும் பில்டப்பாக கிடையவே கிடையாது. இது RP13 வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு சூப்பரான எமோட்டுங்க ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரில, எமோட்டு பிரித்து விட்டாங்க. M3லேயும் எமோட்டு வேறு மாதிரி, M4லேயும் வேறு மாதிரி. அங்கே வாருங்க செல்லா குட்டி சாராக போட்டால் வேற லெவலில் இருக்கும். சூப்பரான ஒரு எமோட்டுங்க, உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து இதை என்னால் சத்தியமாக நம்ப முடியல, ராயல் பாஸில் ரொம்ப நாள் கழித்து ஒரு யூஎஸ்சி ஸ்கின்னு மவுஸ் ட்ராப் யூஎஸ்சி என்னால் இப்போ இருக்கும் நம்ப முடியல. கடைசியாக சீசன் 14-13 வந்து கொடுத்தாங்க. ஓ மை காட், வேற மாதிரி. இதை நான் 100% வந்து ராயல் அட்வென்ச்சரில் தான் வரும்னு நினச்சேன், எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் ஆனால் கொடுத்துட்டாங்க. இந்த ராயல் பாஸ்லேயே ஒர்த்து அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த யூஎஸ்சி, இந்த யூஎஸ்சிக்கு எனக்கு இப்போ இருக்கிற ஸ்கின்னே இல்லை, கிளாசியஸ் ஸ்டோலா. ஸோ கிளாசிக்கல் ஸ்டோலர் அப்படின்ற ஒரு ஃப்ரீ அவுட்புட்டுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 25th RP வந்து ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயர் கொடுக்குறாங்க. பில்டப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப நார்மல் அவுட்ஃபிட்டாக தான் வந்து இருக்குது. எனக்கு அது யூஎஸ்சி தான் இப்போ வரைக்கும் சத்தியமாக நம்ப முடியல. யூஎஸ்சி யூஎஸ்சி வேறு மாதிரி, அந்த யூஎஸ்சிக்கு என்கிட்ட ஸ்கின்னே இல்லை. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும், ஒரு ஆர்னமெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து மெத்திக் எமோட், மெத்திக் எமோட்டை விட எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீ ராயல் பாஸ் எமோட்டு சூப்பராகவே இருக்குங்க. எப்படா அது வேற லெவல், உண்மையாலுமே ஒர்த்து எமோட்டெல்லாம். இது வந்து நார்மலாக நல்லா தான் இருக்குது, ஏதோ அந்த மெக்கானிக்கல் ஆமை சரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, நெருப்பலாக தெரிக்குது, நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து ஃப்ரீ ராயல் பாஸ் பிளேயருக்கு ஸ்கார்பியனுக்கு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, உண்மையாலுமே நைஸுங்க. விஎஸ்எஸ்க்கு கொடுக்காம இது கொடுத்தாங்களே, UMP 45 கொடுக்காம, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். Mini 14 கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க 40th RP, சூப்பர் ஓகே. Mini 14 நிறைய ஸ்கின் கொடுக்குறீங்க, குறைச்சிக்கிட்டு வேறு ஏதாவது கண்ணுக்கு ஸ்கின் கொடுக்கலாம், நல்லதாக இருக்குது. அதுக்கடுத்து மெத்திக் அவுட்ஃபிட்டு எனக்கு தான் பிடிக்கலையா, இல்லை இன்னும் பெட்டராக பண்ணலாங்க மெத்திக் அவுட்ஃபிட். இதை பார்த்தா மெத்திக் அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு வந்து வரமாட்டேங்குது, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ராயல் பாஸே தூக்கி நிறுத்துறது அந்த ஒத்த யூஎஸ்சி மட்டும்தான், உண்மையாலுமே வேறு லெவல் யூஎஸ்சி. ஓகே ஃபைன், இது மெத்திக் அவுட்ஃபிட் ஓகே, என் நம்பிதாகணும், வேறு வழி இல்லை, இதுதான் மெத்திக் அவுட்ஃபிட். எனக்கு ரொம்ப ஆவரேஜ் தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க. அதுக்கடுத்து இந்த ஹெல்மெட் ஃபினிஷுங்க, ஹெல்மெட் ஃபினிஷ் உண்மையாலுமே நல்லா இருக்குது. அது ஒவ்வொரு லெவலில் ஒயிட் கலர் அந்த அவுட்ஃபிட் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல அது குரோனோ செட்டு, அதுக்கு வந்து உண்மையாலுமே மேட்ச் ஆகுது. அதுக்கடுத்து இன்னொரு அவுட்ஃபிட் ஒன்று கொடுக்குறாங்க, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராயல் அட்வென்ச்சரில் கொடுக்குறாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ யாரும் ட்ரை பண்ணிலாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. யூஎஸ்சிங்க அடடா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நாளாச்சு ராயல் பாஸில் இப்படி ஒரு வெஹிக்கிள் ஸ்கின் கொடுத்தாலும் தரமான வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. M4 எதுக்கா இல்லைனாலும் இந்த யூஎஸ்சிக்காக ராயல் பாஸ் போடலாம், ஒர்த்து ஒர்த்து ஒர்த்து. அந்த ஒத்த யூஎஸ்சி ராயல் பாஸை மொத்தமாக தூக்கி நிறுத்திருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை, முக்கியமாக அந்த யூஎஸ்சியோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் டைசன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பை, சீ யூ சூன் கைஸ்.